உரை தொடர்கிறது. காலை எழும்போதே அரங்கனின் பள்ளி எழுச்சி பாடலை நினைவு கூறலாமே. நம்மை நாமே துயில் உணர்த்தி கொள்வதல்லவா சுப்பிரபாதம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் என்று தொடங்கி அரங்கத்தம்மா பள்ளி எழுந்திருளாயே என்று நினைவு செய்து பாருங்கள். அன்றைய தினம் முழுதும் நன்மையாகவே அமைய சிற்றன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்ற திருப்பாவையின் உயிர் பாட்டை ஓதலாமே. குள்ள குளிர குடைந்து இப்போதெல்லாம் நீராட நமக்கு நேரமில்லை. நீராடும் போது இறைவனின் நீராட்ட பாடல் வெண்ணெய் அலைந்த குணுங்கும் என்று சொல்லி கண்ணனை அழைத்தால் நீராட வரமாட்டானா என்ன? உணவருந்து அமரும் போது பசிக்கு உணவு, மழை நேரத்து குடை, வாழ்வினுக்கு எங்கள் கண்ணன் என்ற பாரதி போல உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்ற ஆழ்வாரின் திருக்கோளூர் பாசுரத்தை நினைத்தால் வெறும் உணவு அமுதாகி ஆயுள் வளர்க்காதா? காலையில் இறை வழிபாட்டிற்கு திருவிளக்கேற்றும் போது முதலிருவர் ஏற்றி வைத்த விளக்கை விடவா இன்னொருவர் ஏற்றிவிட முடியும் என்ற நினைப்போடு காலையில் வையம் தகழியா என்ற பாடலையும் மாலையில் அன்பே தகழியா என்ற பாடலையும் சொன்னால் அகத்திலே என்றும் ஒளி வெள்ளம்தான். இறைவனுக்கு பூச்சூட வேண்டுமா? ஆனிரை மெய்க்க நீ போதி பாடல் கை கொடுக்கும். செண்பகப்பூ, இருவாட்சி, மல்லிகை, மஞ்சனம், செங்கழு நீர், அஞ்சனம் இவற்றோடு ஆழ்வாரின் தமிழும் மணக்குமே. ஆரத்தி காட்டி இறைவனை சேவிக்கும் போது திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன் என்று சொல்லி பாருங்கள். திருக்கோவலூர் இடைகழி அனுபவம் உங்களுக்கும் ஏற்படும் என்பது உண்மை. எம்மருவானுக்கு கண்டருளப் பண்ணுகிறீர்களா? அமுதுபடி செய்கிறீர்களா? நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு பாசுரம் சொல்லுங்கள். திருமாலிருஞ்சோலைமலை அழகன் நம் மனத்தே வந்து அமர்ந்து விடுவார். வர எடுத்த தோளாளா என்றனக்கு ஒரு துணையாளனாகாயே என்று வேண்டினால் பஞ்சாயுதங்களோடு பெருமாள் நம் பக்கத்துணை. கல்வி வளமும் செல்வ வளமும் சேர்ந்தால்தானே இல்லறம் சிறக்கும். கற்கும் கல்விக்கு எல்லை இளனே என்னும் என்ற ஆழ்வாரின் பாசுரம் சொல்லுங்கள். அறிவும் ஆற்றலும் பெருகும்.